ஹைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வருஷம் உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டினை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ டாப் மோஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் லெசனில் இந்த கொஸ்டின் வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் வந்து இதில் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அஞ்சு கொஸ்டினில் டாப் மோஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டினாக இருக்கும் அதனால் இந்த கொஸ்டின் வந்து தரவாக நீங்கள் படிச்சுட்டு மீதி கொஸ்டினை படிங்க ஸோ அதுதான் நான் இந்த பாயிண்ட்டை உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறது ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஏ டைபோல் ஒரு ஆல்ரெடி வி ஹவ் சீன் வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஏ சிங்கிள் சார்ஜ் நவு ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஃபைண்ட் அவுட் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு டு டியூ டு த டைபோல் இதில் வந்து வி ஹாவ் டூ கேசஸ் ரெண்டு கேஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் எ பாயிண்ட்டு அலாங் தி ஆக்சிஸ் நீங்கள் வந்து அது பாசிட்டிவ் சைடு எடுத்துக்கலாம் இல்லை நெகட்டிவ் சைடு எடுத்துக்கலாம் ஆக்சிஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏ லைன் பாஸிங் த்ரூ த டூ சார்ஜஸ் இந்த ரெண்டு சார்ஜ் வழியாக போகிற லைனுக்கு பேர் தான் நம்ம ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம் யூ கேன் டேக் எனி பாயிண்ட் அலாங் தி ஆக்சிஸ் ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு நீங்கள் நியர்பை பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்தாலும் நியர் பை நெகட்டிவ் சார்ஜ் எடுத்தாலும் யூ வில் கெட் த சேம் ரிசல்ட்டு இந்த ப்ரெசண்ட்டு சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் கோயிங் டு டேக் த பாயிண்ட்டு பை பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் ஆல்சோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ரைட் ஸோ இது உங்களுக்கு தெரியும் ஸோ டயக்ராம்லாம் நீங்கள் வந்து சிம்பிளாக எக்ஸாமில் வரைஞ்சிருங்க டயக்ராம் பற்றி ஒரு ஃபியூ லைன்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு பைஹாட் பண்ணி எவ்வரி லைன் வந்து கரெக்டாக எழுதணுங்கிறது கட்டாயம் கிடையாது

ஆக்சிஸ் ஓகே a ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன சொல்கிறோம் x-axis சொல்லுவோம் நார்மலாக வந்து இது எக்ஸ் ஆக்சிஸ் ஓகேவா சி இஸ் எ பாயிண்ட் அட் எ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் ஓ அதான் ரொம்ப முக்கியம் நம்ம இங்கே டயக்ராம் வரையும் போது சில சமயம் மேக் சம் மிஸ்டேக் நம்ம வந்து பியிலிருந்து போடுவோம் இல்லை ஏ லேருந்து கேர்லெஸ்ஸாக போடுவோம் யூ டேக் ஃப்ரம்ஸ் ஓ இருந்து நீங்கள் சி வரைக்கும் மார்க் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் தான் வந்து ஆர் ஸோ இது clear, டைபோல் மொமெண்ட் வெக்டருடைய டைரக்ஷன் ஆல்ரெடி வி ஹாவ் எக்ஸ்பிளைன்டு வெரி க்ளியர்லி டைபோல் மொமெண்ட் வெக்டர் இவ் வில் ஆல்வேஸ் ஆக்ட் ஃப்ரம் நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜு ஸோ அது பாசிட்டிவ் எக்ஸாக்ஸிஸில் அதோட டைரக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் பி வெக்டர் ஓகேவா ரைட் நவ் அட் எ பாயிண்ட் சி வி ஹாவ் டூ எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் ஒன் இஸ் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜு

நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனட் டு ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம் ஸோ அப்போ எது பக்கத்தில் இருக்கோ அந்த சார்ஜால் கிடைக்கிற ஃபீல்டு வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கும் அவ்வளோதான் விஷயம் அப்போ ப்ளஸ் வந்து பக்கத்தில் இருக்க சியை கம்பேர் பண்ணுறப்ப பி வந்து வெரி நியர் அதனால் இதனால் கிடைக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இ ப்ளஸ் வெட்டர் வந்து ஸ்ட்ராங்கர் அதனால லென்த்து பெருசாக போட்டிருக்கோம் கண்டிப்பாக போடணும் அப்போ தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் அதே மாதிரி ஏ இஸ் ஃபார் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட்டு சி டிஸ்டன்ஸ் கூட ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வீக்கராக இருக்கும் ஸோ அதனால் இது வந்து ஆப்போசிட் சைடு மட்டும் வரல அந்த லெங்க் வந்து என்னது கம்மியாக இருக்குது வீக்காக இருக்குதுன்னு சொல்கிறோம் பட் ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஓவரால் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன சொல்கிறோம் அது டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் தட் இஸ் ஆல்சோ டைரக்டட் அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அதுவும் இந்த பக்கம் தான் கிடைக்கிது இப்போ இது ப்ளஸ் டென்னு இது மைனஸ் டூன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரப்போகுது எயிட் வரப்போகுது இப்போ எயிட்டுங்கிறது ஒன்ஸ் செகண்ட் பாசிட்டிவ் தான் ஸோ தி டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எகெயின் இஸ் அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் பட் அதோடைய ஓவரால் மேக்னடியூடும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ தனித்தனியாக இருக்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறதுனால ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மற்றபடி இதுவும் டைபோல் மூமெண்ட்டு வெக்டர் டைரக்ஷனில் தான் இருக்குது திஸ் இஸ் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த டயக்ராம் லெட் அஸ் ஃபைண்ட் அவுட் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபஸ்ட் இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டூ பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இ ப்ளஸ் வெக்டர் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கான்ஸ்டன்ட் போட்டுப்பீங்க ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ சார்ஜ் போட்டுக்குவோம் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஓலேருந்து சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஆர் பியிலேருந்து சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வருது அது வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டிஸ்டன்ஸ் இது அப்போ ஓலேருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இப்போ இது ஏவாக இருக்கும் கண்டிப்பாக இதுவும் ஏவாக இருக்கும் அப்போ ஆர் டிஸ்டன்ஸ்லேருந்து ஏஏ மைனஸ் பண்ணிட்டால் நீங்கள் உங்களுக்கு பிசி கிடைக்கும் ஸோ அப்போ என்ன ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும் இது அலாங் பிசின்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம் அதுக்கப்புறம் அதோட யூனிட் வெட்ட போடலாம் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைடெட் பை பை எப்சான் பை ஆர் மைனஸ் ஏ வாட் இஸ் அலாங் பி பிசி வழியாக போகிற யூனிட் வெட்டர் என்ன இப்போ பி வெக்டர் வந்து பாசிட்டிவ் ஆக்சஸ் வழியாக போகுது அப்போ பாசிட்டிவ் ஆக்சஸ் வழியாக போகிற ஒரு யூனிட் வெட்டர் நம்ம எப்படி போடுவோம் நார்மலாக ஐ கேப்புன்னு போடுவோம் ஹியர் த எலக்ட்ரிக் ஃபீல்டு டேரக்ஷன் இஸ் கோயிங் டு பி கம்பேர்டு வித் த டைரக்ஷன் ஆஃப் தி டைபோல் மோமெண்ட் வெக்டர்ங்கிறதுனால வி புட் பி கேப் ஸோ ஐ கேப் தான் நம்ம போடுவோம் பட் இந்த இடத்துல பி கேப்னு போடுறதுக்கு காரணம் வி ஆர் கோயிங் டு கம்பேர் த டேரக்ஷன் ஆஃப் தி டைபோல் மூமெண்ட் வெக்டர் அதனால தான் நம்ம பி கேப் போடுறோம் ஸோ திஸ் இஸ் இக்குவேஷன் நம்பர் ஒன்று

இது வரைக்கும் ஆறு இந்த பக்கம் ஒரு ஏ இருக்கு டோட்டலா வந்து ஆர் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இப்போ இதுக்கு என்ன யூனிட் வெக்டர் வரும்னா ஆப்போசிட் டைரக்ஷன் சோ பி கேப்புக்கு ஆப்போசிட் என்ன மைனஸ் பி கேப் அவ்வளவுதான் சோ திஸ் இஸ் ஈக்வேஷன் நம்பர் டூ சோ வாட் இஸ் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தட் இஸ் வாட் வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவல் டு ரெண்டையும் ஆட் பண்ண போறோம் இ பிளஸ் வெக்டர் பிளஸ் இ மைனஸ் வெக்டர் அவ்வளோதான் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் ரெண்டுலேயுமே ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ காமனாக இருக்குது அதுக்கப்புறம் சார்ஜ் காமனாக இருக்குது ஸோ மீதியை மட்டும் நீங்கள் எழுதுனா போதும் ஒன் பை ஆர் மைனஸ் ஏ நிறையா ஸ்டெப்ஸை நீங்கள் எழுத வேண்டியதில்லை ஒன் பை ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கேர் இங்கே மைனஸ் வந்துருச்சா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் அப்போ ஒன் பை ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கேர் இவ்வளோ தான் விஷயம் திஸ் இஸ் த பி கேப்பை நீங்கள் வெளியில் போட்டிருங்க காமனாக ஸோ திஸ் இஸ் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக இப்போ இதை நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி என்னன்னு சொல்ல போகிறோம் ஸோ வெரி சிம்பிள் ஸோ ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ க்யூ இன்ட்டு ஜஸ்ட்டு வந்து எல்சிஎம் தான் ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பிகே திஸ் இஸ் வாட் வி ஹாவ் ரிட்டன் ஹியர் அண்ட் தென் 1 பை ஃபோர் பை எஃப்சிலான் ஜீரோ கியூ இன்ட்டு எஸ் இதை இப்படி expand பண்ணிடுங்க expand பண்ணிட்டீங்கன்னா first ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏஆர் இதை நீங்கள் expand பண்ணிங்கன்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏஆர் ஒரு மைனஸை உள்ளே கொண்டு போயிடுங்க அப்போ மைனஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏஆர்னு வரப்போகுது is டிவைடட் பை இங்கே இது ஏ ஸ்கொயர் பி நான் ஒரு சிம்பிளாக ஒரு ஃபார்முலா பாருங்க ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்னா ஏ the த ஹோல் ஸ்கொயர்னு அர்த்தம் இது அல்ஜி நம்ம படிக்கிறோம் அப்போ ஏ பி இது ஆர் மைனஸ் ஏ இது ஆர் பிளஸ் ஏ அப்போ ஆர் மைனஸ் ஏ இன்ட்டு ஆர் பிளஸ் ஏங்கிறது என்னவா இருக்கும் இது சிம்பிளி ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஏ பிளஸ் பி இதை இன்ட்டு ஏ மைனஸ் பி வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு சொல்கிறோம் ஸோ யூ வில் கெட் லைக் திஸ் அப்போ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பிகர் இங்க என்ன ஆகுது பிளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் எவரிசல் ஸோ டூ ஏ ஆர் பிளஸ் டூ ஏஆர் ஃபோர் ஏ ஆர் ஃபோர் ஏ ஆர் டிவைடட் பை ஆர் பவர் ஃபோர் into பி கேப் என்ன சார் திடீர்னு ஆர் பவர் ஃபோருக்கு போயிட்டீங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் பார்க்குறோம் இந்த ஆரோட இந்த A ஏயை கம்பேர் பண்ணும்போது வென் ஆர் இஸ் வெரி வெரி கிரேட்டர் தேன் ஏ ஆக்சுவலாக நம்ம எழுத போகிற இதுதான் ஒரிஜினல் ரிசல்ட்டு இப்போ நம்ம எழுத போகிறது அப்ராக்சிமேஷன் ரிசல்ட்டு தான் வென் ஆர் இஸ் வெரி வெரி கிரேட்டர் தேன் ஏ ஏயை கம்பேர் பண்ணும்போது நம்ம எடுத்துக்கிற பாயிண்ட் ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏ வந்து வெரி வெரி லெஸ் தேன் ஆரா அப்படின்னா ஏ ஸ்கொயர் வந்து நெக்லிஜிபிளி ஸ்மால் இப்போ ஏ ஸ்கொயர் வந்து என்னது ஏ ஸ்கொயர் நெக்லிஜிபிள் அவ்வளோதான் a ஸ்கொயர் வந்து நெக்லிஜிபிளி ஸ்மால் ஸோ we can ignore the a ஸ்கொயர் and we can retain the r ஸ்கொயர் ஆல்ரெடி பவர் இருக்கிறதுனால r பவர் ஃபோர் ஆயிடுது ஸோ ஒரு ஆர் கேன்சல் ஆகிடும் ஸோ therefore ஒன் பை ஃபோர் பை 0 ஜீரோ ஸோ என்ன கிடைக்குது உங்களுக்கு ஃபோர் க்யூஏ டிவைட் பை ஆர் கியூப் இன்ட்டு பி கேப்னு வந்துடும் ஆல்ரெடி உங்களுக்கு டைபோல் மோமெண்ட் ரேட்டு என்னன்னு தெரியும் என்னது டூ a இன்ட்டு பி கேப்னு தெரியும் ஓகேவா the same thing. So, 1 divided by 4 pi epsilon 0. இது என்ன அப்பா? 2 into 2 QA into P cap divided by R cube. அவளதான். That is equal to 1 by 4 pi epsilon 0. அப்பு இது together 2 QA P cap என்ன வரும்? P vector. So, 2 P vector divided by R cube. So, this is what your total electric field. So, எவளவு interesting அனும் result கடைச்சிருக்கு பாருங்க. தி டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ டூ பி டிவைடட் பை ஆர் கியூப் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு என்ன டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ஸ்டில் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் டேரக்டட் அலாங் த பாசிட்டிவ் எக்ஸாக்சிஸ் விச் மீன்ஸ் தி டேரக்ஷன் ஆஃப் தி எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் வெட்டர் எந்த டேரெக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெட்டர் இருக்குது ஸோ த டை டைரெக்ஷன் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு வெட்டர் ஈஸ் த டேரக்ஷன் சிமிலர் டு த direction ஆஃப் the, the dipole moment vector அவ்வளோதான் ரெண்டுமே வந்து ஒரே directionல் இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்னன்னா சிங்கிள் சார்ஜை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்வர்ஸ்லி proportional டூ நம்ம என்ன சொல்லிருப்போம் ஆர் ஸ்கொயர்ன்னு சொல்லியிருப்போம் ஹியர் தி electric ஃபீல்டு வந்து inversely proportional to ஆர் cube, அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால் என்ன dipole டைப்போலை பொறுத்த வரைக்கும் field ஃபீல்டு விட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா இட் வில் குயிக்லி பேனிஷ் compared to the isolated single charge. ஒரு single charge குடுக்குற electric field எந்த வேகத்தில் decrease ஆகுது அதைவிட fast வந்து உங்களுக்கு இந்த electric field, total field வந்து குறையும் அப்படிங்கிறது ஒரு important point, valid point and also electric fieldல் dipole moment வெட்டன் அதிகமாருந்துதுனா electric field வெட்டும் அதிகமாருக்கும் அது வந்து obviously you can understand this இன்னொன்று இந்த பாயிண்ட் சியை இங்கே இங்கே வைக்கிறதுக்கு பதிலாக நெகட்டிவ் எக்ஸாக்ஸில் வச்சிருந்தாலும் யூவில் கெட் த சேம் ரிசல்ட் அப்படிங்கிறத நீங்கள் பாயிண்ட்டில் மைன மனசில் வச்சுக்கோங்க ஸோ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸி ஸ்டெப்ஸ் யூ கேன் ஈஸிலி ஃபாலோ ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க டெஃபினெட்லி இன் திஸ் இயர் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஸோ அவர் நெக்ஸ்ட் டிஸ்கஷன் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்லாங் தி ஈக்குயூட்டோரியல் பிளேன் ஓகேவா தேங்க் யூ